ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு பீச். இப்படியே போய் ஒங்கோல் போய் அதுக்கப்புறமா அங்கேருந்து விஜயவாடா வரும். விஜயவாடா கூட இப்படி டேர்னிங் தான் ஆகுது. குண்டூர் வந்து விஜயவாடா வேறு ரூட் மாதிரி தான் இருக்கு பார்க்க. நைட்டில் வரும்போது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் இப்படி தான் போகுது. இப்படியே போய் இந்தியாவோட இந்த பெண்டு விஜயவாடா தான். இப்படியே நேரம் போயிடும். இங்கே வந்து ஃபுல்லாக மேலே ஒரு ரெண்டு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. சின்ன கண்ணாடி, இந்த விண்டோ வந்து நல்லா பெருசாக இருக்கும். அப்புறமா ஒரு ரீடிங் லைட்டு, இங்கேயும் ஒரு மூவபிள் ரீடிங் லைட்டு, ஃபுல்லாக எப்படி எப்படியோ ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த டேபிள் வந்து ஃபோல்ட் பண்ண முடியாது. கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஏசி வெண்ட்டு. இங்கே இது தான் ஏசி காற்று வரும். ஏசி வெண்ட்டு இது தான். அப்புறம் இது வந்து ஏசி இழுக்கிற இடம், அந்த காற்று இழுக்கும்ல. அப்புறம் அங்கே ஹேங்கர்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே மேலே படுக்கிறவங்களுக்கு வந்து லைட் வந்து மேலே இருக்குது. ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனை நம்ம வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைனா முடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ப்ரைவசிக்காக அதை க்ளோஸ் பண்ணியே தான் வச்சுக்குவோம். அதுக்கு தான் அது கொடுத்துருக்கு. வெயிலுக்கு இதம்மா, உடம்புக்கு குளிர்ச்சியா, தயிர் சாதம் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஃபுட்டு, எல்லாரும் வாங்க. இதில் வந்து ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த ஃபீச்சர் வந்து இந்த போகியில் ஒர்க் பண்ணல. ஏன்னா தெரியல, அது என்னன்னு காமிக்கிறேன்.
குட்டியாரோ. இப்போ நான் காமிச்சேன்ல ரெண்டு டப்பா மாதிரி, அந்த டப்பா என்னென்னா ரெண்டு சைடும் இருக்கும், அந்த சைடு இருக்கும் இந்த சைடும் இருக்கும். அதில் வந்து லைட் இருக்கும், அந்த லைட் என்ன சொல்லணும்னா இன் அவுட் அப்படின்னு சொல்லும். ஸோ நீங்கள் உள்ளே இருக்கீங்க, டாய்லெட்டுக்கு போகிறீங்க, அப்போ போகும்போது என்னாகும், யாராவது உள்ளே இருப்பாங்க, அப்படி இருக்கும்போது கடுப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கேருந்து எட்டி பார்த்தாலே இன் அவுட் அப்படின்னு தெரிஞ்சிடும், எந்த சைடில் ஆள் இருக்காங்க எந்த சைடில் ஆள் இல்லைன்னு. அந்த ஃபீச்சர் ஒன்று இருக்கும், அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு தடவை வரும்போது. இந்த தடவை வந்து அது இல்லை, ஒரு லட்சம் சொல்கிற ஒரு தடவை தான் ஓடும் ரயில்வேஸில் எல்லாமே, அது வந்து ஃபுல்லாகவே ஆஃபாக கிடக்குது. யானைமலை பார்க்குறீங்களா, யானைமலை நடுவில் ரெண்டு மூணு பில்டிங் வேற இருக்கு. தண்ணிக்கல இறக்கி ஒருத்த உட்காந்துக்கிட்டு மீன் பிடிக்கிறேன் பாரு, ஜாலியா உட்காந்துக்கிட்டு மீன் பிடிக்கிறேன். அதுக்குள்ளயே மீன் இருக்குது போது அப்படின்னா ஐலாண்ட் மாதிரி இருக்குமோ, கீழே எல்லாம் குப்பையா கிடக்கும். மாட்டோம்
வாட்டர் பாயிண்ட் தாண்டி போகுது. ரேஞ்சர் பண்ணுறது அது நாளி தண்ணி, அது நாளி தண்ணி, நாளி தண்ணி. அதில் போய் மாடை பிடிச்சி கொடுக்குதோ, அதில் வர செடியெல்லாம் அதெல்லாம் வாட்டர் ரிசர்வ் ஆயிடும். விஜயவாடா ஸ்டேஷன்ல இருக்கோம். வாங்க, ஏதாவது வாங்க. என்ன வாங்க? இவ்வளோ கூட்டம் இருக்கு, இங்க நல்லா கூட்டம் ஏறுது. க்ளீன்லாம் பண்றாங்க. தண்ணி நடக்கிறோம். ஸ்டேஷனை சுற்றி காமிக்கிறோம். ஸ்டேஷனை சுற்றி பாருங்க. மெட்ரோ மாதிரி இருக்குது. இல்லை இல்லை, ரெண்டு பாட்டில், ரெண்டு பாட்டில், ஒரு சாக்லேட், ஒரு தம்ஸ் அப். 130 உன்ட்ட கொடுத்தேன். 100 இந்த 100 இப்போ கையில் கொடுத்தேன்ல. ஹாத்மாக்கள் மாலும் கேசமாலும் வரை கரம்பையை கொண்டாரு கேசமாலும்
சரி எப்படி இருக்கு இந்த கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிருப்போம். லட்சுக்கு முட்டையை பார்த்தோன்னா ஆசையாயிருச்சு, அதனால நின்றுட்டோம். இல்லை அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷனுமே நிற்காது. ஆமாம், அதான் ஸ்டேஷன். அதுக்கப்புறம் 11 மணி 12 மணிக்கு நிற்கும். ஆமாம், சமோசா விமோசா கூட வரமாட்டேங்குது என்னன்னு தெரியல. ஏசியில் இருக்கிறவங்க டயட்ல இருப்பாங்க போல. என்ன எங்கிட்ட எப்படி பிளெயினாக இருக்குது, ஒரு பக்கம் மேலே மட்டும் எப்படி இருக்காங்க இப்படி மடக்கு, என்ன எல்லாரும் உள்ட்டாக இருக்குங்க. இன்னும் 50 எடுத்துக்கா. என்ன அது என்ன ஒன்றுமே பிக்கலையா? ட்ரெயின்ல தான் ஒரு சேம விஷயம் நடக்கும், ஈட் ஸ்லீப் ரிபீட். இறங்கினதுக்கு இருக்குது போயிருக்கீங்களா நீங்க? கூட்டிட்டு போயிருக்காங்க. இங்கயா?